அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அலைவரிசையின் நண்பர்களுக்கு வணக்கம். உலகின் மிக தொன்மையான மொழியும் முதல் மொழியுமாக கருதப்படும் நம் தமிழ் மொழியின் சிறப்பை நம் அடுத்த தலைமுறையினருக்கு அடையாளப்படுத்துவதே இந்த பதிவுகளின் நோக்கமாகும். இந்த பதிவுகளில் பகிரப்படும் நம் தமிழ் மொழி சார்ந்த செய்திகளை உங்கள் பிள்ளைகளோடு பேசி நம் தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்துச் சொல்லுங்கள். இது இந்த அலைவரிசையின் அன்பான வேண்டுகோள். இன்றைய தமிழீந்த சொல் வைட் என்னும் ஆங்கில சொல். இதற்கு வேறான தமிழ் சொல் வெற்று என்னும் வெட்டை என்ற சொல்லாகும். நிறமற்ற தன்மையையே வெள்ளை நிறமாக ஒளியின் நிறமாக நாம் அறிகின்றோம். வெற்று என்றால் ஒன்றுமில்லாத என்றும் வெளிச்சமான என்னும் பொருளும் பெறும் என்பது நாம் அறிந்ததே. இந்த நேரத்தில் நாம் தமிழில் பயன்படுத்தும் வெற்று என்னும் சொல்லிலிருந்து பிறந்த சில தமிழ் சொற்றொடர்களை நினைவில் கொள்வோம். இது ஒரு வெத்து காகிதம் என்போம். அதாவது எதுவும் எழுதப்படாத காகிதம் வெள்ளையாகவே இருக்கும். அவனுக்கு வெள்ளை மனசு என்போம். அதாவது மனதில் ஒன்றுமில்லாத கள்ளம் கபடமற்றவன் என்ற பொருளில் வழங்குவோம். அடுத்து வெட்டை வெளி என்போம். அதாவது திறந்த ஒன்றுமில்லாத வெளிச்சமான இடத்தை அப்படி குறிப்போம். இன்னைக்கு வெட்டியாத்தாம் பொழுது போச்சு என்போம். அதாவது சும்மாவே பகல் வெளிச்சத்தை கழித்தோம் என்போம். அந்த மரத்தை வெட்டியதும் இந்த இடமே வெளிச்சமாகிடுச்சு என்போம். ஆக வெற்று வெட்டை என்னும் வினைச்சொல் வெள்ளை வெளி வெளிச்சம் ஒளி என்னும் ஆகு பெயரும் பெறுகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது இந்த புரிதலோடு வைட் என்னும் சொல்லுக்கான டெபினேஷன் மற்றும் எட்டிமாலஜி என்னவென்பதை அடுத்து பார்ப்போம். வாட் இஸ் த டெபினேஷன் ஆஃப் வைட் அப்படின்னு இணையத்தில் தேடினீங்கன்னா இப்ப நீங்க பாக்குற இந்த படம் கிடைக்கும். த டெபினேஷன் ஆஃப் வைட் இஸ் கலர்லெஸ். அதாவது நிறமற்ற தன்மையே வெள்ளை என அறியப்படுகிறது. வெள்ளை என்னும் சொல்லை நாம் ஒளி வெள்ளி என்பனவற்றை குறிப்பது போல ஒயிட் என்னும் சொல்லையும் அவர்கள் சில்வர் சில்வரி என்று அடையாளப்படுத்துகின்றனர். இப்போது ஒயிட் என்னும் சொல்லுக்கான எட்டிமாலஜியை பார்ப்போம். ஓல்ட் இங்கிலீஷ் ஒயிட் என்னும் சொல்லுக்கு பிரைட் ரேடியன்ட் கிளியர் ஃபேர் என்று கொடுத்துள்ளனர். எப்படி தமிழில் வெட்டை என்னும் சொல் பல ஆகு பெயர்களை பெறுகிறதோ அப்படியே ஒயிட் என்ற சொல்லும் பிரைட் ரேடியன்ட் கிளியர் ஃபேர் என்று அறியப்படுகிறது. ஒயிட் என்று அறியப்படும் இந்த ஆங்கில சொல் ஜெர்மன் சொல்லான ஹொயிட் என்னும் சொல்லிலிருந்து பிறந்ததாகவும் இந்த ஜெர்மன் சொல் சமக்கிருத சொல்லான ஸ்வெட்டா அதாவது வெட்டா ஒயிட் என்னும் பொருளுடன் வருவதாக குறிப்பிடுகின்றனர். வெட்டை என்னும் சொல்லே வெளிச்சமான நிறமில்லா என்னும் பொருளுடன் சமக்கிருதத்துக்கு சென்று பின் ஜெர்மன் மொழிக்கும் ஆங்கிலத்திற்கும் சென்றுள்ளது. வெட்டை வெட்ட ஸ்வெட்ட ஹெயிட் ஒயிட் என்று ஆகியுள்ளது. எல்லாம் தமிழே. நம் தமிழ் மொழியானது அறிவின் மொழி. தமிழை படித்தால் நாம் தலைச்சிறந்தவர்களாய் திகழ்வோம் என்பதாலே தமிழில் படிப்பது அவமானம் என்று உளவியல் ரீதியாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை முறியடிக்க தமிழ் படிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் தமிழை பயிற்றுவிப்போம். தமிழா, தொலைந்த நாட்களை விடுப்போம், விழித்துக் கொண்டோம். இனி நம் தமிழ் சிறக்க அடுத்த தலைமுறையினருக்காவது மதம் கடந்து தமிழ் பெயர்களை சூட்டுவோம். நம் அமுத தமிழ் காக்க தமிழ் சொற்களையே பேசுவோம். தமிழ் எழுத நம் தமிழ் எழுத்துக்களையே பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம். இந்த பதிவை நிச்சயம் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திடுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு சொல்லோடு வருகிறேன். நன்றி.